Hi, welcome back to my vlog. இன்னைக்கு நம்ம டாக் ஃபுட்ல ஒரு அருமையான டாப்பரை பார்க்க போறோம். இது ஒரு ஃப்ரூட், இட் இஸ் கிரேன்பெரிஸ். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், திஸ் இஸ் கிரேன்பெரி. இந்த கிரேன்பெரி வந்து ஒரு நார்த் அமெரிக்கன் ஃப்ரூட்டுங்க. இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் உங்கள் டாகோட ஃபுட்டில் டாப்பராக யூஸ் பண்ணலாம். சே அபவுட் 2 pieces ஓ 3 pieces அண்ட் 2 times ஓ 3 times அ வீக் இது நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரி வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அதர் தென் த வைட்டமின் B1, B2, விட்டமின் சி, மினரல்ஸ், இது எல்லாமே இருக்குது. அது அல்லாமல் உங்கள் டாகில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய இஷ்யூஸ் நிறைய இருக்குங்க. அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால தான் ஒரு டாக்கு வந்து ஒரு ஸ்கின் இஷ்யூவோ இல்லை ஒரு கேன்சரஸ் செல் ஃபார்மேஷனோ இல்லை ஆட்டோ இம்யூன் டிசார்டரோ இல்லை சப்ரஸ்டு இம்யூனிட்டினால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸோ, இது எல்லாமே அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் வந்து காஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம எதிர்த்து போடாடுறதுக்கு வந்து நம்மளுக்கு வேண்டியது ஒரு ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த கிரேன்பெரிஸ். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு 2 or 3 pieces மேலே போட்டிங்கன்னா அவங்க தாராளமாக கன்சியூம் பண்ணிடுவாங்க. லைட்டாக புளிப்பு இருக்கும், பட் டே லவ் இட். என்னோட டாக்ஸ் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. ஈவன் என்னை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருக்கலாம், இந்த வீக்கில் நான் போட்ட ரெசிபியில் ஐ ஹவ் ஆடட் கிரேன்பெரிஸ் அஸ் அ டாப்பருங்க. ஸோ இந்த பெரிஸ் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னா இப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இதில் வந்து கண்டிப்பாக அது கிடைக்கும். இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஸ்டில் சி ஐ வுட் சே திஸ், நீங்கள் கொடுக்க போகிற வெட் பில் அதை விடவும் இது ரொம்ப குறைவு தான். பிகாஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கிரேன்பெரிஸ் கொடுக்குறனால உங்கள் டாகோட யூரினரி ட்ராக் ஹெல்த் ரொம்பவே அதிகமாக பாதுகாக்கப்படும். இது வந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் கூகுள் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், கிரேன்பெரி பெனிஃபிட்ஸ் ஃபார் யோர் டாக்னு போட்டிங்கன்னாவே. அதில் முக்கியமாக சொல்கிறது யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு ரொம்ப அருமருந்தாக இருக்கக்கூடியது தான் இந்த கிரேன்பெரிஸ். அண்ட் செகண்ட்லி, இந்த கிரேன்பெரிஸ் கன்சியூம் பண்ண டாகோட யூரின்னோட பிஹெச் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆன் அசிடிக் லெவல். ஸோ அது அசிடிக் ஆகிறனால ஆசிட்னால கொள்ளக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அந்த இடத்துல நடந்துடும். ஸோ அவங்க ரெண்டாவது பெனிஃபிட்டாக தேர் ஒன்ட் பி எனி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். மூணாவதாக, இதை கொடுக்குற மூலமாக டாகுடைய டென்டல் ஹெல்த் ரொம்ப பாதுகாக்கப்படுது. அவங்களோட பிளேக் ஃபார்மேஷன், டாட்டர் ஃபார்மேஷன் இதெல்லாமே குறைவாகுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை டு ஆட் அண்ட் டெஃபினட்டாக நீங்களும் சாப்பிட்லாம், அது ரொம்ப நல்லது, நம்மளுக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுக்குற பில்லை காட்டிலும் இது ரொம்ப குறைவு தான். ட்ரை இட். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ, பை பை.